தமிழ்எஃப்எம் தரும் தவக்கால சிந்தனைகள். தமிழ்எஃப்எம் நேயர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இனி நல் வாழ்த்துக்கள் உரித்தாக. அன்பர்களே, இன்று சனிக்கிழமை. நாளைய நாளிலே நாம் புனித வாரத்திற்குள் நுழைய இருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க போகின்ற வார்த்தையானது யோவான் நற்செய்தி 11:49-50 வரையிலான இறைவார்த்தை பகுதிகள். கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாயிருந்தவர். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். அன்பர்களே, ஜேசுவை கொல்வதற்காக அவர்கள் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். அப்பொழுது மக்களிடையே குழப்பம் ஏற்படும் என்று அவர்கள் அஞ்சுகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த தலைமைக்குழு இத்தகைய ஆலோசனையை முன்வைக்கின்றார். அதாவது, ஜேசுவால் யூத இனம் முழுவதும் ரோமையர்களால் அழிந்து போவதை விட அல்லது அழிக்கப்படுவதை விட, ஏனென்றால் ஜேசுவினுடைய போதனைகள் அவரை புதிய மனிதராக, ஒரு இறைவாக்கியராக மக்களுக்கு காட்ட தொடங்கியது. எனவே மக்கள் அவர் பின்னால் இழுபட்டு கொண்டு சென்றார்கள். இவ்வாறு போனால் ரோமையர்களால் அழிக்கப்படுவோம் என்று அவர்கள் அஞ்சினார்கள். எனவேதான் மக்கள் முழுவதும் அழிந்து போவதை விட மக்களுக்காக ஒருத்தன் ஏசு மட்டும் இறப்பது நல்லது என்ற ஆலோசனை முன்வைக்கின்றார். எனவே ஜேசுவை கொன்றால் எல்லாம் சரியாகிவிடும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும், மக்களிடையே குழப்பம் ஏற்படாது, ரோமியர்களும் அவர்களை அழிக்க மாட்டார்கள், குருக்கள் மற்றும் ஏனையோருக்கு அவர் சவாலாகவும் இருக்க மாட்டார். ஏனென்றால் அவர்களுக்கு இயேசு ஒரு பொது எதிரியாகவே தெரிந்தார். எனவேதான் அவர் இத்தகைய ஆலோசனையை தருகின்றார், இயேசுவை கொன்றுவிட்டால் எல்லாம் சரி என்று. அதுதான் பிரியமானவர்களே, இந்த புனித வாரத்திற்குள் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதைத்தான் இன்றைய நாள் எமக்கு ஞாபகப்படுத்துகின்றது, இயேசு எமக்காக இறக்கப் போகின்றார் என்று. எனவே மக்களிடையே குழப்பங்கள் அல்லது பிரச்சனைகள் ஏற்படும் மானால் அந்த பிரச்சனை யாரால் வருகின்றது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அத்தகைய மனிதர் மனம் மாறினால் நல்லது. ஆனால் ஜேசு ஒரு தீங்கும் செய்யாதவர், சமூகத்தை குழப்பாதவர். அவர் நல்ல காரியங்களையே செய்து மக்களுடைய விடுதலைக்காக பாடுபட்டவர். அப்படிப்பட்டவருக்குத்தான் இப்படிப்பட்ட தீர்ப்பு அளிக்கப்பட போகின்றது. அன்பர்களே, இன்று எம்முடைய சமூகத்திலே நாம் எம்மால் மற்றவர்கள் அல்லது மனித இனம், ஓர் இனம் அல்லது சமுதாயம் அழிந்து போகாதவாறு நாம் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். எம்முடைய நல்ல செயல்கள், நல்ல சிந்தனைகள் சமூகத்தை, தேசத்தை, நாட்டை கட்டியெழுப்பக்கூடியதாக அமைய வேண்டும். அந்த வகையில் நாம் பயணிக்க ஆண்டவர் எம்மை உருவாற்ற, எம்முடைய தேசத்தை விழித்தெழச் செய்ய நாம் இன்றைய நாளிலே மன்றாடுவோமாக. ஆமென். தவக்கால சிந்தனைகள் வழங்கியவர் அருட் சகோதரர் ரேகன் லோகு அவர்கள்.